இது மட்டும் இல்லாம கூலி தொழிலாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்துல சட்டமேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கல்ல. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை என்னன்னே எடப்பாடி எனக்கு தெரியாது. இது எவ்வளவு கொடூரமான சட்டம். மூணாவதுல பப்ளிக் எக்ஸாம், அஞ்சாவதுல பப்ளிக் எக்ஸாம், எட்டாவதுல பப்ளிக் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? உங்க விவசாய சட்டத்தை போட்டு, அதாவது உங்களோட விவசாய நிலத்தை புடுங்கிட்டாங்க, அந்த கொள்கையில யாரு பயிர்வாங்க, அதுல போய் யாரு வேலை பார்க்கறது? உங்க வீட்டு பிள்ளைங்களையே வேலை பார்க்க வைக்க போறானுங்க. அதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கானுங்க. சுதாரணமா இப்ப வந்து அஞ்சாவதுல 100 பேர் ஃபெயில் ஆகுறாங்க, அதுல 80 பேர் கூலி தொழிலாளியே போயிடுவான். ஏன்னா அப்பா சொல்லுவாரு, அஞ்சாவதே பாஸ் பண்ண வக்கு இல்ல, நீ என்ன பயிர்னு பொடிச்சு கிழிக்க போற, போய் மாடு மேயின் சொல்லுவாரு. அன்னையில இருந்து அவன் வாழ்க்கை கூலி தொழிலாளியா தொடரும். அந்த நிலைமை வராம இருக்கணும்னா இன்னைக்கு சரியான வேட்பாளருக்கு ஓட்டு போடணும், மறந்துடாதீங்க. இது மட்டும் இல்லாம சுமார் 8000 கோடிக்கு மேலுள்ள நம்மளோட தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி வரிய மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கு இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் ஊழல் கேஸ்ல இருக்கிறேன், சிபிஐல என்கொயரி கமிஷன்ல.